மாண்புமிகு பிரதமர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு இந்த விருதை வழங்கிய விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் மற்றும் இந்த விருதை எனக்கு பரிந்துரை செய்த இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் சார்ந்த தலைவர் பிரசிடென்ட் சார் பிரேம்சந்த் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி சார் சேத்தன் பத்தாரே சார் அவர்களுக்கும், தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் செக்ரட்டரி அண்ணன் அரசு அவர்களுக்கும் முதன்மையாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னை வரவேற்ற நண்பர்களுக்கும், தமிழகத்தை சார்ந்த அனைத்து பாடி பில்டர்களுக்கும், எங்களது ஐசிஎஃப்ஐ பணிபுரியும் அனைத்து தோழர்களுக்கும், என்னுடன் பணிபுரியும் ஐசிஎஃப் பாடி பில்டர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது வந்து எனக்கு கிடைச்சதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருது எனக்கு கிடைச்சதில் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பாடி பில்டர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன். ஏனென்றால் இது எனக்கு கிடைச்சது போல 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடி பில்டிங் துறைக்கு இதை ஒதுக்கிடுறாங்க. இனி வரும் பாடி பில்டர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த விருதை மறைந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். தமிழகத்தில் பாடி பில்டிங் துறை வளர்வதற்கு பெரும் உதவி செய்த உதவி கொண்டிருக்கும் அடிஷனல் கமிஷனர் சார் அருண் சார் அவர்களுக்கும், ஐஏஎஸ் ஆபிசர் திரு ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், மற்றும் எங்களுக்கு இந்த தமிழ்நாடு பாடி பில்டிங் வளர்ச்சி அடைய உதவும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை எனக்கு மத்திய அரசு வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. மாநில அரசிற்கும் எனக்கு மாநில அரசிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல கடந்த 25 வருடங்களாக பெரும் முயற்சியாலையும் என்னோட கடின உழைப்பாலையும் இந்த விருது எனக்கு கிடைத்துள்ளது. இதே போன்று நமது தமிழகத்தைச் சார்ந்த இளைஞர்களும் பெரும் முயற்சி கொண்டு என்னை போன்று கடின உழைப்போடு ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷனோட பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அர்ஜுனா விருது என்ன கேல் ரத்னா விருதே கிடைக்கும். தமிழக வீரர்கள் அதுக்கு தயாராகவும் இருக்கிறார்கள், கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதே போல இந்த பாடி பில்டிங் துறைக்கு இந்த விருதை வழங்கிய அறிவித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை இந்த நிகழ்ச்சியையும் இந்த ஒரு பரபரப்போடு தமிழகத்தையும் இந்தியாவையும் பரபரப்போடு காண செய்த பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அரசுக்கு என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள், நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்துடுவேன். எனக்கு மத்திய அரசு 2000 வேலை கொடுத்து என்னை ஒரு சிறப்பான என்னோட வாழ்க்கையை துவக்கி வைத்தார்கள். என்னை போன்று இன்னும் தமிழக வீரர்கள், தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள், பல வீரர்கள் உருவாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொலிவு பெற மாநில அரசும் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை வழங்கி அவங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஐயா அவர்களை கரம் தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடி பில்டிங் துறையை மென்மேலும் உயர்த்த முதலமைச்சர் ஐயா அவர்கள்
விளையாட்டுத்துறையில் 3% ஒதுக்கியுள்ளார்கள். அந்த 3%ல் வேலை வாய்ப்பில் 3%ல் எங்களது பாடி பில்டிங் துறையையும் இணைத்து எங்களுக்கும் அதில் உள்ள இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பண்ணணும்? மத்திய அரசு ஐயா மோடி அவர்கள் இப்போ ஒரு ஃபிட் இந்தியா என்ற ஒரு ஃபிட் இந்தியாவை உருவாக்கியுள்ளார்கள். அதில் நமது தமிழக இளைஞர்களும் பங்கு கொண்டு அனைவரும் இந்தியா ஒளிபெற, இந்தியாவில் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் சீரோடும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக மாண்புமிகு பிரதமர் ஐயா இந்த ஃபிட் இந்தியாவை துவக்கியுள்ளார்கள். அதில் நம்ம அனைவரும் பங்கு கொண்டு நமதும் உடலையும் மனதையும் வலுப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன், என்னுடைய ஆசானான குருவான ராஜேந்திரன் அவர்களும் எங்களுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் அரசு அவர்களும் எனக்கு பல வழிகளில் எனக்கு உதவி புரிந்து என்னை இந்த நிலைமைக்கு இந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.